إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار إلا من لا الله إن الذي أرغلين أنبكري السهول أرغلين التائم أرغلين الله رب العالمين نميد خدم ياكية رمضان உடைய நோன்பு 30 நோக்கின்ற பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அவன் தந்திருக்கிறார் அந்த நோன்பை நோற்றவர்களாக இன்றைய நாள் நம்முடைய பெருநாள் தினம் மக்கள் எல்லோரும் சந்தோஷத்திலும் குறிப்பாக சிறுவர்கள் ஆரவாரத்திலும் இருக்கின்ற ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு நாளாக ரமலானுடைய 30 பின்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பெருநாளை நம் மீது கடமையாக்கி இருக்கிறார் அன்புக்குரியவர்களே ரமலான் நம்மை விட்டு வேகமாக சென்றதை பார்க்கிற போது நிச்சயமாக இந்த அமல்களில் இபாதத்துகளில் ஆசையும் ஆர்வமும் உள்ள ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளமும் நொந்து போனது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ரமலான் வந்ததும் அது எப்படி மறைந்தது என்று கேட்கக்கூடிய அளவில் மிக வேகமாக நம்மை விட்டு பிரியாவிடை பெற்றுக் கொண்டு சென்று விட்டது அன்புக்குரியவர்களே ஒவ்வொரு ரமலானும் கடக்கின்ற போது நம்முடைய கபருடைய வாழ்வு நமக்கு நெருக்கமாக கொண்டு இருக்கிறது என்ற செய்தியை நாம் மறந்து விடுவதற்கு இல்லை காலங்கள் சுருக்கப்பட்டிருக்கிறது மிக வேகமாக காலங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் மறைகிற போது மனிதன் மண்ணறைக்கு தயாராக வேண்டும் அவன் அந்த கபூரிலே போய் சேர வேண்டிய நாள் அவனுக்கு மிக நெருக்கமாக நெருங்கியதாக அது வந்திருக்கிறது என்ற செய்தியை தான் நமக்கு அது தருகிறது என்பதை நாம் காலையிலே கண்விழித்து மாலையிலே கண் மூடுகிற அந்த நேரத்தில் நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது காலையை அடைந்தால் மாலையை எதிர்பார்க்க முடியாது மாலையை அடைந்தால் மறுபடியும் காலையை எதிர்பார்க்க முடியாது மௌத்து நம்முடைய பிடரின் நரம்பை விட மிக அண்மையிலே இருக்கக்கூடிய ஒன்று அது எப்போது எந்த நேரத்தில் நம்மை வந்து தழுவும் என்று யாருக்கும் தெரியாது நம்மளை அந்த மௌத்துக்காக தயார்படுத்துகின்ற அந்த கபருக்காக தயார்படுத்துகின்ற மறுமையில் அல்லாஹ்வுடைய விசாரணைக்காக தயார்படுத்துகின்ற ஒரு வாழ்க்கையை தான் இந்த ரமலானிலே நாம் பெற்ற பயிற்சியாக அதை அமைத்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு ஹலால் ஹராம் இரண்டையும் தந்திருக்கிறான் ஹராத்தை முற்றிலுமாக ஒதுக்க வேண்டும் ஹலாலை முடிந்தவரை நாம் எடுத்து செயல்படுத்த வேண்டும் ஆனால் ரமலானை பொறுத்தவரையில் ஒரு வித்தியாசமான ஒரு பயிற்சி ரஹ்மான் தந்தான் நாம் காலையில சஹர் செய்து சுபஹுடைய நேரம் வரை நேரத்திலிருந்து மக்ரிபுடைய நேரம் வரை நமக்கு என்று அல்லாஹ் ஹலாலாக்கி வைக்கிறத நாம் ஹராம் ஆக்கிறோம் பொதுவாக வாழ்க்கையில ஹராத்தை விட்டு நாம் ஒதுங்குவோம் ஆனால் ரமலானுடைய காலத்திலே அந்த ஹராத்துக்கும் மேலதிகமாக அல்லாஹ் நமக்கு ஏனைய நாட்களில் ஹலால் என்று தந்த அனைத்தையுமே
அந்த ரமலானுடைய காலத்திலே அந்த நோம்புடைய நேரத்திலே பகல் பொழுதுகளில் எல்லாம் நாம் முற்றிலுமாக அதை ஹராமாக்கினோம். காரணம், அதையும் அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் தான் நமக்கு ஹராமாக்கினார்கள். அன்புக்குரியவர்களே, ரமலான் முடிந்ததற்கு பின்னால் நமக்கு ஹலால் ஹராம் என்பது ரமலான் இருந்தது போன்று அல்ல. ஆனால் ரமலானில் நாம் பெற்ற அந்த 30 நாள் பயிற்சி இருக்கிறதே, அதுதான் ரமலானுக்கு பின்னால் நம்மை கபருடைய வாழ்க்கை வருகிற வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு பயிற்சியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு இது தந்திருக்கிறான் என்று நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு அருமையான ஒரு வாய்ப்பு ரஹ்மான் நமக்கு தந்திருக்கிறான். 30 நாட்கள் ஒரு முகாமுக்குள் இருந்து முழுமையான பயிற்சிகளை எடுத்து குர்ஆன் ஓதி இபாதத்துகளை ஈடுபட்டு தஸ்பீஹாத்துகள் செய்து நிறைய நம்ம அமல்களோடு தொடர்பாகி பாவங்களை கண்டால் முகம் சுழித்து விரண்டு ஓடுகின்ற வகையில் அந்த ரமலானை நாம் அப்படி பயன்படுத்தினோம், முடிந்த அளவு பயன்படுத்தினோம். இது எல்லாம் நம்முடைய ஆன்மாவை அது கட்டுப்படுத்தியது, நம்முடைய இச்சைகளை கட்டுப்படுத்தியது. நம்முடைய பார்வை, நம்முடைய செவி, நம்முடைய ஒவ்வொரு செயலும் அல்லாஹுக்காக என்ற கட்டுப்பாட்டோடு வளர்த்த ஒரு ரமலான் நம்மை விட்டு இன்னைக்கு பிரிகிறது. அந்த ரமலானில நாம் பெற வேண்டிய பாடம் என்ன? அல்லாஹ்வுடைய ரசூல் ரமலானை பற்றி சொல்லும் போது சொன்னார்கள், அஸ்யாமு ஜுன்னா, இந்த நோன்பு உங்களுக்கு ஒரு கேடயமாக இருக்கிறது. எதிரிகளிடமிருந்து வரக்கூடிய தாக்குதலை மனிதன் தப்பித்துக் கொள்வதற்காக, தன் உயிரை பாதுகாப்பதற்காக, தன்னுடைய உடலில் காயங்கள் ஏற்படுவதை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஒரு கேடயத்தை அவன் எப்படி பயன்படுத்துகின்றானோ அதுபோலதான் நம்மை நரகத்திலிருந்து பாதுகாக்கின்ற அல்லாஹ் தடுத்தவைகளிலிருந்து பாதுகாக்கின்ற நம்மளை பக்குவப்படுத்துகின்ற ஒரு கேடயமாக இந்த ரமலான் நம்மை வந்து அடைந்தது. இன்றைக்கு அது நம்மை விட்டு சென்று விட்டது. அல்லாஹ் நாடினால் அடுத்த வருடம் இந்த ரமலானை பெறக்கூடிய வாய்ப்பை அவன் நமக்கு தருவான். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய வாழ்க்கை என்பது இந்த உலகத்திலே ஒரு குறுகிய காலத்துக்காக ரஹ்மான் படைத்திருக்கிறார். அது எத்தனை வருடங்கள் என்று யாராலும் சொல்ல முடியாது. அதில் யாரும் 100 வருடங்களுக்கு மேலால் வாழ்ந்து சாதித்தது ஆனால் எந்த பிரயோசனமும் கிடையவும் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட காலம், எப்போது நமக்கு இந்த விதித்த அந்த விதி நம் மீது சுமத்தப்படுகிறதோ அப்போது மரணம் நம்மை வந்து அடையும். அந்த மரணத்துக்காகத்தான் மனிதன் இந்த உலகத்திலே வாழ வேண்டியவனாக இருக்கிறான். மறுமைக்காகத்தான் அவன் இந்த உலகத்தை தன்னை பயன்படுத்த வேண்டியவனாக இருக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பக்குவத்தோடு தான் நம்மை வாழ வேண்டும் என்று அவன் பணித்தும் இருக்கிறான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் போது, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, நாம் அனைவரும் ஈமான் கொண்டவர்கள், அதனால் இந்த தொழுகையில் ஈடுபட்டோம். நாம் அனைவரும் ஈமான் கொண்டவர்கள், அதனால் ரமலான நோன்பு நோற்று இபாதத்துகளில் ஈடுபட்டோம். நம்மளை பார்த்து அல்லாஹ் அழைக்கிறான், அவனுடைய அடியார்களாக எங்களை பார்த்து அழைக்கிறான், இத்தகுல்லா, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்க. எப்படி அஞ்சு கொள்ள வேண்டும்? ஹக்க துக்காத்தி, அல்லாஹ்வை எப்படி பயப்பட வேண்டுமோ அப்படி நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வை பயப்பட வேண்டும். அது எப்படி பயப்படுது? அல்லாஹ் சொல்கிறான், ஹக்க துக்காத்தி, அவனுக்கு பயப்பட வேண்டிய ஒரு முறை ஒன்று இருக்கிறது, அந்த முறையில நீங்கள் பயப்பட வேண்டும். நானும் நீங்கள் நினைத்த மாதிரி அந்த பயத்தை உருவாக்க முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே தன்னை எப்படி பயந்து நடக்க வேண்டும் என்று அவன் கட்டளையிட்டானோ, அல்லாஹ்வுடைய ரசூல் அல்லாஹ்வை பற்றி எப்படி பயமுறுத்தி நமக்கு வாழ வேண்டும் என்று கட்டளையிட்டார்களோ அதுதான் பயம், அதுதான் தக்வா. அந்த தக்வாவை கையாளுமாறுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு குர்ஆனை சொல்கிறான். இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு ரிவாயத்தின் படி, அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முறை என்றால் என்ன தெரியுமா? அல்லாஹுக்கு கட்டுப்பட வேண்டும், அவனுக்கு மாறு செய்யக்கூடாது. அதுதான் அல்லாஹ்வை முறையாக பயப்படுவது என்ற அர்த்தம். அல்லாஹ் நமக்கு எதையெல்லாம் கட்டளையிட்டானோ, எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொன்னானோ, எதையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னானோ, அது ஒரு முஸ்லீம் முழுமையாக கட்டுப்பட வேண்டும். அதுதான் அல்லாஹுக்கு அஞ்சுவது. நான் விரும்பியதை ஏற்றுக்கொள்வது, நான் விரும்பாததை ஒதுங்கிக் கொள்வது என்பது அல்லாஹ்வை அஞ்சுகின்ற ஒரு முறை தக்வாவில் அது கிடையவே கிடையாது. அல்லாஹுக்கு மாறு செய்யாத முறையில் அவனுக்கு கட்டுப்பட வேண்டும். இரண்டாவது, அல்லாஹ் நமக்கு நிறைய அருள்களை தந்திருக்கிறான். அவனுடைய அருளை நீங்கள் எண்ணி பார்த்தாலும், யார் எண்ணி பார்த்தாலும் அது முடியாது. அவ்வளோ பெரிய அருளை அவன் ஞாபகத்தை நமக்கு தந்திருக்கிறான். எனவே அல்லாஹ்வுடைய அருளுக்கு நீங்கள் நன்றியுள்ள மக்களாக இருங்கள், நிராகரிக்கின்றவர்களாக மாறாதீர்கள்.
அல்லாஹ் நமக்கு தந்த அருளின் நாளானே நாங்கள் இவ்வளவு காலமாக ஆரோக்கியமாகவும் குடும்பங்களோடும் செல்வங்களோடும் நமக்கேற்ற ஒரு குடும்ப வாழ்க்கையும் அல்லாஹ் அமைத்து நமக்கேற்ற ஒரு பொருளாதாரத்தையும் தந்து நம்முடைய மனதுக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை தந்து நம்மை எல்லா பிரச்சனையிலையும் பாதுகாத்து அவன் தந்த இந்த அருளை எண்ணி பார்க்க முடியாத வகையில் தந்தானே, அந்த ரப்பை நீங்கள் எப்போதுமே நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். அவனுக்கு எப்போதுமே சுக்குரு செய்ய வேண்டும், நிராகரிக்க கூடாது. அதுபோல அல்லாஹ்வை எப்போதுமே ஞாபகப்படுத்துங்கள், அல்லாஹ்வை மறந்து விடாதீர்கள். எல்லா சந்தர்ப்பங்களிலுமே ஒரு மனிதனுடைய ஒவ்வொரு மூச்சின் போதும் அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான். அவனுடைய பார்வை அதை விட்டு யாரும் அகல முடியாது. அல்லாஹ்வுடைய கண்காணிப்பை விட்டு மனிதன் நகர்ந்து விட வாழ்ந்து விட முடியாது. அல்லாஹுக்கு தெரியாம இந்த உலகத்தில் எதுவும் நடக்காது. எனவே அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான், அவனுடைய கண்காணிப்பு கீழே தான் இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற அடிப்படையில் அல்லாஹ்வை நாம் எப்போதுமே ஞாபகத்தில் வைத்தோம் என்று சொன்னால், அவனை மறக்காமல் நாம் வாழுகிற போது, அவன் மீது தவக்குலை வைத்து நாம் வாழுகிற போது, ஒரு மனிதன் ஹக்க துக்காத்தி அவன் உண்மையாகவே அல்லாஹ்வை பயந்தவனாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனத்துக்கு இன்னொரு அழகான அறிவிப்பு செய்தார்கள். அதாவது, நீங்கள் அல்லாஹ்வை முறையாக அஞ்சு கொள்ளுங்கள் என்று ரசூல் அந்த வசனத்தை ஓதிவிட்டு சொன்னார்கள். நரகத்திலே ஜக்கூம் என்ற ஒரு மரம் இருக்கிறது, நாம் அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஜக்கூம் என்பது பாவிகளுக்கு அல்லாஹ் உணவாக கொடுக்கக்கூடிய ஒன்று. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த ஜக்கூமுடைய ஒரு துளி இந்த பூமியிலே விழுமாக இருந்தால் இந்த பூமியில எந்த ஒரு வாழ்வுக்கான வாய்ப்பையும் அல்லாஹ் ஏற்படுத்த மாட்டான், அது அனைத்தை அது பொசுக்கி விடும் என்று சொன்னார். ஜக்கூம் என்ற அந்த கள்ளி மரம் என்று சொல்வோம், நரகவாசிகளுடைய உணவு, அந்த உணவின் ஒரு துளியை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த ஒரு துளி இந்த பூமியிலே விழுமாக இருந்தால் எந்த புப்பூண்டுகளும் பயிற்சிகளும் நடக்கவே நடக்காது, எல்லாம் சுட்டு சாம்பலாக வளர முடியாத அளவுக்கு நாசப்படுத்தி விடும் அப்படி ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு சொன்னார்கள். அப்படி என்ன ஃபகைஃப பிமன் லைஸலஹு தஆமு ஜக்கூம், நாளை மறுமையிலே பாவிக்கு ஜக்கூம் என்ற உணவை தவிர வேறு எதுவுமே இல்லையே, அப்படி என்றால் அவனுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார். ஒரு துளி இந்த உலகத்திலே விழுந்தால் எந்த பயிற்சியையும் வளராது, வாழ்வுக்கு வாய்ப்பே இருக்காது ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு சொன்னார்கள். அந்த உணவு தானே நரகத்திலே கிடைக்க போகிறது, அப்படியாக அந்த மனிதனுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார். அன்பார்ந்த சோகங்களே, ஒரு துளியினால் இந்த உலகத்திலே ஒன்றுமே நடக்காது என்றால் மனிதன் பசி தாகம் என்று கதறுகிற நேரத்தில் அவனுக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த சக்கும் அவனை எப்படியெல்லாம் அழித்து நாசமாக்கும் என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். இந்த உணவுதான் மறுமையிலே அல்லாஹுக்கு மாறாக வாழ்ந்தவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற உணவு என்று திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான். அதனால் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், குர்ஆனுடைய வசனத்தை ஓதி சொன்னார்கள், மூமின்களே அல்லாஹ்வை முறையாக நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள், வலா தமூத்துன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், நீங்கள் மரணிக்கிற போது இந்த உலகத்தில் முஸ்லீமாக மரணிக்க வேண்டும். அல்லாஹ் செய்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்ன தெரியுமா, நாம் ஈமானோடு வாழ்ந்து பிறந்திருக்கிறோம். நம்முடைய தாய் தகப்பன் ஈமான் தாரிகள், அவர்கள் மூலமாக நமக்கு ஈமான் கிடைத்தது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். இந்த பாக்கியத்தை நாம் தொடர்ந்து அல்லாஹுக்கு அவன் செய்த நியமத்துக்காக நாம் அவனை புகழ வேண்டும். இந்த இதாயத்தோடு வாழுகிற நாம் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அந்த முஸ்லீமாகவே தான் நீங்கள் மரணிக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறார், முஸ்லீமாக மரணிக்க வேண்டும். நான் முஸ்லீம் அல்லாத ஒரு நிலையில் என்னோட ரூஹ் இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடாது. ஒரு மூமினுடைய ஈமானுடைய சுவை எதில் இருக்கிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு மனிதன் நரகத்தில் அந்த நெருப்பில் கொண்டு போய் போடுவதை விட அவன் எப்படி அந்த நெருப்பில் விழுவதை வெறுப்பானோ, அந்த அளவு அவன் குஃப்ரியத்தில் விழுவதை வெறுக்க வேண்டும். அதுதான் ஈமான், அதுதான் ஈமானுடைய சுவை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ரலீது பில்லாஹி ரப்பன், நான் ரப்பை அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்டேன், அல்லாஹ்வுடைய தூதரை ரசூலாக ஏற்றுக்கொண்டேன், இஸ்லாத்தை விருப்பத்துக்குரியதாக ஏற்றுக்கொண்டேன் என்ற அந்த மொழியை தான், அந்த வார்த்தையை தான் அல்லாஹ்வுடைய ரசூல் நம்மிடத்தில் எதிர்பார்த்தார். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து மரணிக்கிற போது முஸ்லீமாக மரணிக்க வேண்டும். அது இரண்டும் அடங்கும் சகோதரர்களே, ஒன்று ஈமானோடு மரணிப்பது, இரண்டாவது இஸ்லாமிய பண்பாடுகளோடு நாம் மரணிப்பது. நாம் முஸ்லீமாக மட்டும் மரணிப்பதில் ஆசை வைக்காமல் நான் முஸ்லீமாகவும் மரணிக்க வேண்டும். நல்ல முஸ்லீமான பண்புடைய ஒரு குவாலிட்டிஸ், அந்த ஒரு முஸ்லீமுடைய குவாலிட்டிக்குரியவனாக நான் வாழ்ந்து மரணிக்க வேண்டும். அதுதான் இந்த உலகத்தில் ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய மரணம் வருகிற போது நான் ஒரு நல்ல முஸ்லீமாக மரணிக்கிறேன் என்ற
அந்த மரணத்தை நாங்கள் அனைவரும் எதிர்பார்க்க வேண்டும் சோதர்களே. கடைசி நேரம் நம்ம கலிமாவோடு மரணிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். அது ஒரு நம்முடைய ஈமானுடைய வெளிப்பாடு. அதே போல நான் மௌத்தா போனால், நல்ல ஒரு மனிதர் மௌத்தா போயிருக்கிறார், நல்ல ஒரு மனிதர் மௌத்தா போயிருக்கிறார், எங்களுக்காக பலர் வருந்த வேண்டும் சோதர்களே. நம்முடைய மரணத்தை கேட்டால் பலர் கண்ணீர் வடிக்க வேண்டும். நம்முடைய மரணத்தை கேட்டால் நமக்காக அவர்கள் அல்லாஹ்விடம் துஆ செய்கிறவர்களாக மாறும். யாரா இந்த மனிதனுடைய பாவங்களை மன்னித்து அவரை சொர்க்கவாசியாக சேர்த்து விடு என்று கேட்கிற வகையில் ஒரு மனிதனுடைய வாழ்வு இந்த உலகத்தை விட்டு பிரிய வேண்டும். அப்போதுதான் அந்த மனிதன் உண்மையில வாழ்க்கையில வெற்றி அடைந்திருக்கிறான். அன்புக்குரியவர்களே, எங்களுடைய பண்பாடுகளை தூய்மைப்படுத்தினோம் ரமதானிலே. இன்றைக்கு ஷவ்வாலுடைய முதலாவது பிறையில் இருக்கிறோம். இதற்கு பின்னால் நம்முடைய வாழ்வில் மாற்றம் வரவில்லை என்று சொன்னால் நாம் பெரிய துரஷ்டசாலிகள். எங்களுடைய பேச்சு, எங்களுடைய நடத்தைகள், எங்களுடைய சிந்தனைகள், எங்களுடைய பார்வைகள் அனைத்தையும் அல்லாஹ் விரும்புகிற வகையில் அது மாறுமையானால், அந்த நிலையில நம்முடைய மௌத்து வறுமையானால், எங்களை விட ஒரு நல்ல ஒரு மனிதன் யாருமே இருக்க மாட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் ஒரு மனிதன் மௌத்தா போனால் மனிதர்கள் சாட்சியாக இருக்க, அவன் நல்லவனா கெட்டவனா என்பதற்கு மக்கள் சாட்சியாக இருக்கிறார்கள் என்றார்கள். ஒரு மனிதனுடைய மௌத்தை கேள்விப்பட்டால் நல்ல ஒரு மனிதன் எங்களை விட்டு பிரிந்து விட்டான் என்ற வார்த்தை தான் நமக்கு வர வேண்டும். ஒரு மனிதன் மௌத்தா போயிட்டான், நாசமா போவான், போய் சேர்ந்தான் என்று எவனாவது ஒருவன் சொன்னான் என்று சொன்னால், இந்த வாழ்க்கையில நான் முஸ்லீமாக மரணிக்கிறேன், ஆனால் இந்த வாழ்க்கையில ரிஸ்டான் இந்த உலகத்திலே நமக்கு தரப்பட்டு விடுகிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் அஹப்பா யுஸஹஸஹ அன்-நார், யார் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும், வயதுகுலல் ஜன்னா, சொர்க்கத்தில் நுழைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ அவர் துதிரிக்கு மணியத்தை யூமின் பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அவர் அல்லாஹ்வையும் மறுமையையும் ஈமான் கொண்ட நிலையில் நம்முடைய மௌத்து வர வேண்டும் என்று அவர் ஆசை கொள்ளட்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நாம் மௌத்தாகும் போது அல்லாஹ்வையும் மறுமை மீது நமக்கு அதிக ஆசை இருக்க வேண்டும். மௌத்து மீது ஒரு முஸ்லீமுக்கு உண்மை ஆசை தான் வர வேண்டுமே தவிர விருப்பு வரக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், யார் அல்லாஹ்வை சந்திக்க விரும்புகிறாரோ அல்லாஹ் அவரை சந்திக்க விரும்புகிறார். எனவே ஒரு முஸ்லீமுடைய மௌத்து அல்லாஹ்வுடைய நேசத்தின் பால் நாம் போக வேண்டுமே என்ற விருப்புக்காக அவன் இந்த நேரம் வாழ வேண்டும். இரண்டாவதாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இந்த உலகத்தில் ஒரு மனிதன் என்னோடு இப்படி நடக்க வேண்டும், அப்படி நடக்க வேண்டும் என்று அவன் எதிர்பார்க்கிறான். அப்படியாக இருந்தால் அவன் அதே போல நடந்து கொள்ளட்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நான் ஒரு மனிதனை பார்க்க அவன் என்னை ஏசக்கூடாது, திட்டக்கூடாது, அவனை மோசடி செய்யக்கூடாது, என்னை நோய்க்க கூடாதுன்னு ஒரு மனிதனிடத்துல நான் நல்லது எதிர்பார்க்கிறேன். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நீ அது மாதிரி நடந்து கொள் என்று சொன்னார். நான் அது மாதிரி நடக்க வேண்டும், ஒரு மனிதனை புண்படுத்தாத வகை, ஒரு மனிதனை திட்டாத வகை, ஒரு மனிதனுடைய சொத்துக்களை அபகரிக்காத வகை, நல்ல பண்பாடோடு நீ வாழ்ந்து கொள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்போதுதான் அவனுடைய மௌத்து முஸ்லிமுடைய மௌத்தாக அமையும் சோதனை. இரண்டாவதாக நீங்கள் பாருங்கள், குர்ஆனுடைய வாழ்க்கையோடு நாம் வாழ்ந்தோம். இந்த குர்ஆன் மனித சமுதாயத்துக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்த ஒரு வழிகாட்டல். இந்த குர்ஆன் இது நேர் வழியில் அடங்கிய ஒரு வழிகாட்டல். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், லக்கத் அன்ஸல்னா இலைக்கும் கிதாபன் ஃபீ திக்ருக்கும் அஃலா தஃகிலூன், நாங்கள் உங்களுக்கு ஒரு வேதத்தை இறக்கி இருக்கிறோம், அதிலே உங்களுடைய உயர்வு இருக்கிறது, அதிலேதான் உங்களுக்கான உபதேசங்கள் இருக்கிறது, அதனால் அதிலேதான் உங்களுக்கான வழிகாட்டுகள் இருக்கிறது, நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா என்றுதான் கேட்கிறான். குர்ஆனை ரமலானோடு மூடி வைக்காதீர்கள், குர்ஆனை தொடர்ந்து ஓதுங்கள். ஒரு நாளைக்கு ஒரு ஜிசுவோடு பழகி இருக்கிறோம், அந்த குர்ஆனை தொடர்ந்து ஓதுங்கள். குர்ஆனை ஓதும் போது அந்த கருத்துக்களை படியுங்கள். குர்ஆன் உங்களுக்கு மறுமையிலே ஷஃபாத்து செய்யும். ரமலான்ல மட்டும் குர்ஆன் ஓதி நாள் ஷஃபாத்து செய்யும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லவில்லை. வாழ்க்கையில இந்த நாளும் குர்ஆன் ஓதுங்கள், மறுமையில உங்களுக்கு வாப்பாவோ உம்மாவோ பிள்ளையோ தகப்பனோ மனைவியோ யாரும் வராத நேரத்தில் குர்ஆன் உங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் மன்றாடும், உங்களை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்க மன்றாடும். குர்ஆனோடு நீங்கள் தொடர்பை பலப்படுத்திக் கொள்ளுங்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, குர்ஆன் நம்மிடத்தில் இருக்கிற காலம் எல்லாம், அதை நாம் பின்பற்றுகிற காலம் எல்லாம் அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு இஸ்ஸத்தை கொடுப்பார். எப்போது இந்த உம்மத் குர்ஆனுடைய போதனை விட்டு ஓரமாகிறதோ, தங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கு குர்ஆனை எடுக்க மாட்டோம் என்றால், சமூக வாழ்க்கைக்கு குர்ஆனை எடுக்க மாட்டோம் என்றால், குர்ஆன் போதனை சொல்லப்பட்டால் அதை ஏற்க மாட்டோம், உம்மா அப்படி சொல்றா, வாப்பா இப்படி சொல்ற, குடும்பம் அப்படி சொல்லுது, பரம்பரையா இப்படிதானே சொல்றோம் என்று குர்ஆனுடைய போதனை ஓரம் கட்டப்பட்டால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இழிவை இந்த உம்மத்துக்கு சுமத்துவார். அல்லாஹ் குர்ஆனை சொல்கிறான், வேதத்துடைய மக்களை பார்த்து சொல்லும் போது சொல்கிறார், அஃபதூமீனூன பிபாஅல் கிதாப் வதக்ஃபுரூன பிபாஅல், உங்களுக்கு நாம் வேதத்தை தந்தோம், வாழ்கின்ற வழிகாட்டலை தந்தோம், ஆனால் நீங்கள் விரும்பியதை எடுக்கிறீர்கள், விரும்பியதை நிராகரிக்கிறீர்கள். இதற்கான கூலி என்ன தெரியுமா? மை யஃபால் தாலிக் மின்கும்
فما جزاء من يفعل ذلك منكم إلا خزي في الحياة الدنيا இந்த உலகத்தில் அவர்களுக்கு பயங்கரமான ஒரு இழிவை நாங்கள் கொடுப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹ்வுடைய செய்தியிலே இஸ்லாத்திலே நாம் இதை இப்போது பின்பற்றுவோம், இது இப்போது நமக்கு தேவையில்லை என்று நம்முடைய விருப்பத்துக்கு இஸ்லாத்தை சாய்ஸ் பண்ண முடியாது. அல்லாஹ் எதை நமக்கு சாய்ஸாக தந்தாலும் அதுதான் நம்முடைய சாய்ஸ். நாம் கல்யாணத்துக்கு மட்டும் இதை எடுப்போம், இதை இந்த விவகாரத்தில் அது எடுக்க மாட்டோம் என்று ஒவ்வொன்றை நாம் ஒதுக்கும் போது அல்லாஹ் சொல்கிறார், இந்த உலகத்திலே இழிவுபடுத்தப்பட்ட மக்களாக நாங்கள் மாறுவோம். நம்மளை யாரும் கணக்கெடுக்க மாட்டார்கள், நம்மளை கௌரவப்படுத்த மாட்டார்கள், நமக்கு எந்த மரியாதையும் தர மாட்டார்கள், நம்மளை இழிவுபடுத்துவார்கள், எதிரிகள் நம்மளை சூழ்ந்து கொள்வார்கள், நாலா பக்கமும் நமக்கு பயங்கரமான எட்டைக்காக வந்து கொண்டிருக்கு, நம்ம தாக்கப்படுவோம், நம்மை காப்பாற்ற யாரும் இருக்க மாட்டார்கள். இது இழிவு. இந்த இழிவு குர்ஆன் புறக்கணிக்கப்படுகிற போது அல்லாஹ் கொடுக்கிற ஒரு சோதனை. இது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நம்மளை சூழ ஒரு இழிவு சூழ்ந்து வருகிறது என்று சொன்னால் நம்ம குர்ஆனின் பால் மீளாத வரைக்கும் இந்த இழிவில் அல்லாஹ் நம்மளை காப்பாற்ற மாட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், நீங்கள் ஒரு காலம் வரும், நீங்கள் இந்த உலகத்திலே போராடி கொண்டிருப்பீர்கள், எந்த அளவு என்றால் மாட்டினுடைய வாள்களை பிடித்து கொண்டு போவீர்கள், பயிற்சிகளை ஈடுபடுவீர்கள், ஜிஹாதை போராட்டத்தை விட்டு விடுவீர்கள், அப்போது அல்லாஹ் உங்கள் மீது இழிவை சாற்றுவான். அந்த இழிவு எப்போது நீங்கும் என்று சொன்னால் நீங்கள் மார்க்கத்துக்கு திரும்பாத வரைக்கும் அல்லாஹ் நீக்க மாட்டார். நீங்க எப்போது மார்க்கத்துக்குள்ள வந்து மார்க்கம் தான் என்ற அடிப்படையில் மார்க்கத்தை பின்பற்றுகிறீர்களோ அன்றைக்கு உங்களை சுற்றி இருக்கக்கூடிய இழிவை அல்லாஹ் நீக்கி விடுவான். அப்படி இல்லை என்று சொன்னால் இழிவு நம் மீது சுமத்தப்படுமானால் எதிரிகளால் நாங்கள் சுற்றி வளைக்கப்படுவோம், நாங்கள் பயங்கரமான சோதனைகளுக்கு ஆளாகுவோம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, குர்ஆனை படியுங்கள், குர்ஆனை சிந்தியுங்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், குர்ஆன் ஓதுவதோடு அதை சிந்தியுங்கள் என்று சொன்னார்கள். நாங்கள் குர்ஆனை ரமலானை மட்டும் ஓதுவோம், சில நேரம் மௌத்தா போன வீடுகளுக்கு மட்டும் ஓதுவோம், அல்லது மையவாடிகளுக்கு போனால் மட்டும் ஓதுவோம் என்ற நிலை இந்த குர்ஆனுக்கு அப்படி இழிவுபடுத்தாதீர்கள். குர்ஆன் ஹயாத்தோடு வந்தவர்கள், ஹையா உயிரோடு இருக்கிறவன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான வழிகாட்டல் குர்ஆன். மௌத்தா போனவர்களுக்கு ஓதுவது கல்ல குர்ஆன், அதை அலங்குபடுத்தி ஃப்ரேம் பண்ணுவது கல்ல குர்ஆன், நம்ம அதை கரைத்து குளித்ததற்கு மேனியலை கட்டி கொள்வது கல்ல குர்ஆன். குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய வழிகாட்டல், எப்படி வாழ வேண்டுமோ அந்த வழிகாட்டல். நாம் எப்போ குர்ஆன வாழ்க்கை வழிகாட்டி இருக்கிறோமோ அப்புல் இஸ்ஸத் நம்மளை கண்ணியப்படுத்துவான், நமக்கு எல்லா வகையிலுமே கண்ணியப்படுத்துவான். இந்த உலகத்திலே கண்ணியப்படுத்தப்பட்ட முதல் சாரார் சஹாபாக்கள், அவர்கள் குர்ஆனுக்காக வாழ்ந்ததனால் அவர்களை கண்டு எதிரிகள் பயந்தார்கள். குர்ஆன் மூலமாக அல்லாஹ் கொடுக்கிற அந்தஸ்து இதுதான். நாம் குர்ஆனோடு வாழ்கிற போது எதிரிகள் நம்மை பற்றி பயப்படுவார்கள், நாம் குர்ஆனை விட்டு வாழுகிற போது எதிரிகள் நம் மீது பாய்வார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உம்மத்து ஒரு இஸ்ஸத்தை வைத்திருக்கிறார். அல்லாஹ் குர்ஆனை சொல்கிறார், இஸ்ஸத் கண்ணியம், அந்த கண்ணியம் அல்லாஹ் தர நாடினால் யாராலும் பறிக்க முடியாது. அல்லாஹ் அந்த கண்ணியத்தை எடுத்து போட்டால் யாரால் அந்த கண்ணியத்தை எங்களுக்கு தர முடியாது. அந்த கண்ணியம் என்பது நாம் இந்த மார்க்கத்தை அதை அசல் வடிவில் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் வாழ்கிற போது இஸ்ஸத்தை அல்லாஹ் நம் மீது தருகிறார். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். கடைசியாக நாம் நம்முடைய வளர்ந்து வரக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறோம். நாம் வாழ்கிற நாட்டை நீங்கள் பாருங்கள், நாம் வாழ்கிற சூழலை பாருங்கள், நம்முடைய இன்றைய நிலவரங்களை நீங்கள் கவனியுங்கள். நாம் இந்த சமூகத்துக்கும் நாட்டுக்கும் செய்ய வேண்டிய ஒரு பணியும் ஒரு பொறுப்பும் இருக்கிறது. எப்போது இளமை பருவத்தை ஒருவன் அடைகிறானோ அன்றைக்கு அவன் அல்லாஹ்வுடைய விசாரணைக்கு முகம் கொடுக்கிற நாள் ஆரம்பித்தது என்று மட்டும் மறக்காதீர்கள். எப்போது ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இளமை பருவத்தை அடைகிறானோ அன்றைக்கு அவனுடைய விசாரணை ஆரம்பம், அவனுடைய விசாரணை எழுதப்பட ஆரம்பிக்கிறது, அவனுடைய ஒவ்வொரு செயலும் எழுதப்பட ஆரம்பிக்கிறது. எனவே இளைஞர்களே, உங்களால் இந்த சமூகத்துக்கு ஆற்ற வேண்டிய நிறைய பங்கு இருக்கிறது. இளமை பருவம் என்பது துள்ளி குதித்து விளையாடி வீணடிப்பதற்கு அல்ல. ஈமானோடு உங்கள் பக்கம் உங்கள் வாழ்க்கையை பக்குவப்படுத்துங்க. இந்த உம்மத்தை வழிநடத்துகிற பொறுப்பு உங்கள் கையில் இருக்கிறது. நீங்கள் வாழ்க்கையை வீணடிக்காதீர்கள். உங்களுடைய ஹேர் ஸ்டைலை மாற்றுங்கள், உங்களோட ட்ரெஸ் அமைப்பு கோடை மாற்றுங்கள். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்த கண்ணியம் என்ன தெரியுமா? அவனுக்கு அந்த முகத்தில் வைத்திருக்கக்கூடிய தலைமுடி தான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யாருக்கு தலைமுடி இருக்கிறதோ அவன் கண்ணியமாக அதை பேணிக் கொள்ளட்டும். தலைமுடியை கண்ணியமாக பயணிக்க வேண்டும். முதலாவது அடிப்படை அங்கிருந்து ஆரம்பிக்கிறது. எனவே இளைஞர்களே, யார் யாரோடு மிருகங்களை போன்று ஒப்பான நடிகர்களை போன்று ஒப்பான முறை தலைமுடிகளை வெட்டாதீர்கள்.
உங்களுடைய ஆடைகள், ட்ரௌசர்கள், நீங்கள் அணியக்கூடிய டிஷர்ட்டுகள் ஒரு நடிகரை பார்த்து ஃபாலோ பண்ணாதீர்கள். எங்களுக்கும் உங்களுக்கு அல்லாஹ்வின் ரசூல் ஃபாலோவப்பாக இருக்க வேண்டும். அவர்தான் சிறந்த உஸ்வத்துன் ஹசனா. நீங்கள் வாழ்க்கையை நாசப்படுத்தாதீர்கள். உங்களுடைய சிந்தனையை நீங்கள் மாற்றுங்கள். நீங்கள் இஸ்லாத்துக்காக பணி செய்ய வேண்டியவர்கள், இந்த உம்மத்தை பாதுகாக்க வேண்டியவர்கள், ஈமானின் அடிப்படையில் புனரமைக்க வேண்டியது தாயும் தகப்பனுடைய கடமை. ஒரு இளைஞர் வயதுக்கு வந்து விட்டான்னு சொன்னால் அவனை கட்டுப்படுத்த முடியாதுன்னு எப்போ ஒரு வாப்பா சொல்லுவாரோ, எப்போ ஒரு உம்மா சொல்லுவாரோ, அப்போ அவர்கள் அமானுதத்தில் அல்லாஹ்ட்ட கண்டிப்பாக பதில் சொல்லி ஆக வேண்டும். அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய குழந்தை செல்வம் ஒரு அமானுதம். நீங்க திரும்ப அல்லாஹ்வுக்கு அமானுதத்தை ஒப்படைக்க வேண்டும். ஏதோ நமக்கு ஆண் பிள்ளையை தந்தான், ஏதோ பெண் பிள்ளையை தந்தான் நினைத்த மாதிரி வளர விட்டவன் நான் சொல்றதை கேட்கலாம் இல்லை என்று சொன்னால் இது அமானுதம். பால் அடிக்கப்பட்டிருக்கிறது, மோசடியாக்கப்பட்டிருக்கிறது. மர்ம ரப்பிடத்தில் பெற்றோர்களை நீங்கள் தப்ப முடியாது. உங்கள் பிள்ளைகளுக்கு ஈமானிய பக்குவத்தை கொடுங்க. அவர்கள் உங்கள் பேச்சை கட்டுப்படுத்தக்கூடிய, உங்களுக்கு கண்ணியம் தரக்கூடிய, மூத்தவர்களை மரியாதை கொடுக்கக்கூடியவர்களாக வளர்ந்து வரக்கூடிய பிள்ளைகளை நீங்கள் மாற்றுங்கள். அவர்களுடைய பொறுப்புகளை அவர்களுக்கு உணர வையுங்கள். நாம் இருக்கிற நாட்டினுடைய சூழ்நிலைகளை அவர்களுக்கு தெரியப்படுத்துங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, பெருநாளுடைய சேர்த்து கடைசியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தர்மத்தை பற்றி சொன்னார்கள். தர்மம் நம்மை நரகத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய வழி. நரகத்திலிருந்து பாதுகாக்க ஈட்டப்பாலத்து துண்டையாவது கொடுங்கள் என்றார்கள். ஏனென்றா அந்த சாபாக்களுக்கு அதுதான் வாழ்க்கையினுடைய வாழ்வாதாரம். ஈட்டப்பாலமும் தண்ணி தான் இருந்தது. நாம் அதுக்காக வேண்டிய ஈட்டப்பாலத்தோட செய்தியை தப்பா புரிந்து கொள்ளக்கூடாது. சாபாக்களுடைய வாழ்க்கையில ஈட்டப்பாலம் தான் வாழ்க்கை, சாப்பாடு. அது தவிர வேற சாப்பாடு கிடையாது. அந்த சாப்பாட்டை கூட ரசூலுல்லாஹ் சொல்லும் போது சொன்னார்கள், அதுல ஒரு துண்டை பிச்சு கொடுத்தாவது நரகத்திலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள் என்றார்கள். அன்பான சகோதரர்களே, தாய்மார்களே, பெண்களுக்கு என்று விசேடமாக ரசூலுல்லாஹ் பெண்கள் பகுதிக்கு போய் சொன்னார்கள், உங்களை நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் கணவன்மாருக்கு நீங்கள் மாறு செய்யாதீர்கள், அதனால் நீங்கள் நரகத்தில் அதிகமாக இருப்பீர்கள். அதிகமாக நீங்கள் சபிக்காதீர்கள், சபிப்பதனால் நீங்கள் நரகத்துக்குரியவர்களாக மாறுவீர்கள் என்று சொன்னார்கள். எனவே இந்த இடத்துல இருக்கக்கூடிய நீங்களும் நாங்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்த இந்த பாக்கியத்திலே இன்றைக்கு இந்த பெருநாள் தொழுகையோடு நீங்கள் அனைவரும் உங்களிடத்தில் எதிர்பார்க்குகின்ற இந்த சதக்கா உங்களால் முடிந்ததை நீங்கள் கொடுங்க. ஈட்டப்பாலம் துண்டு என்று சொல்லி அதை சின்னதாக கணக்கு அடுக்காதீர்கள். உங்களால் முடிந்ததை கொடுக்கிற வரை நரகத்திலிருந்து பாதுகாக்க முடியும். இந்த இடத்துல எல்லோருமே ஒரு உறவோடு வந்திருக்கிறோம், சொந்த மந்தத்தோடு வந்திருக்கிறோம். நம்முடைய உறவை நாம் புதுப்பிப்பதாக நாம் அமைத்துக் கொள்வோம். நாம் நிச்சயமாக நம்முடைய தாய் தந்தர்களுடைய சொந்தம் இருக்கிறது, நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கிடையே சொந்தம் இருக்கிறது. குடும்ப உறவை ஒரு நாளும் முறிக்காதீர்கள். அல்லாஹ்விடத்தில் ரிஸ்க் உங்களுக்கு விஸ்தீர்ணமாக கிடைக்க வேண்டுமானால், உங்களுடைய ஆயுள் அதிகரிக்க வேண்டுமானால், அல்லாஹ்வுடைய அருள்முறை கிடைக்க வேண்டுமானால் குடும்ப உறவை முடிந்த அளவு பேணுங்கள். எப்போதும் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் வரும், பிரச்சனைகள் வரும். ஆனால் அது 3 நாட்களுக்குள்ளால மறுபடியும் நாங்கள் அதை புதுப்பிக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்தில் லானத்து செய்யப்பட்டவர்களை பற்றி நிறைய சொல்கிற போது அதில் 2 சாராரி ஒரு வசனத்தில் சொல்கிறார், அவர்கள் பூமியில பசாது செய்கிறவர்கள், உறவுகளை துண்டித்து வாழ்கிறவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். யார் உறவை துண்டிக்கிறான் அல்லாஹும் அவரை விட்டு ஓரமாகிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே குடும்ப உறவுகளை முறிக்காதீர்கள். அது உங்களுடைய கடைசி காலம் வரைக்கும் எப்போதுமே இருக்க வேண்டும். அந்த உறவுகளை பேணுங்கள். நீங்கள் உறவை பேண பேண உங்களுக்கு என்று அல்லாஹ் ஒரு மலக்கை நியமித்து உங்களுக்கு உதவியாக இருப்பான். ஒரு நபி சொல்கிறார்கள் தடுமாறுவானோ அதுபோலதான் இந்த உறவை பற்றி ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். எவர் அப்படி பிரிக்கிறாரோ அவர் அந்த சாம்பல் வாயில போடப்பட்ட மனிதனுக்கு ஒப்பானவர். ஆனால் உறவு பிரிய பிரிய ஒரு மனிதன் சேருகிற போது அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், உனக்கு சார்பாக உன் உறவை பிரிக்கிறவருக்கு எதிராக அல்லாஹ் ஒரு மலக்கை நியமிப்பான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே உறவுகளை ஒரு நாளும் பிரிக்காதீர்கள். உறவுகளோடு சேர்ந்து வாருங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய வாழ்க்கையில ரிஸ்கில் அல்லே பரக்கத்து வைத்திருக்கிறார். எனவே இந்த அடிப்படையோடு நாம் வாழ்வதற்குள்ள ரஹ்மான் இந்த ரமலானை நமக்கு நல்லதாக, அடுத்த ரமலான் அல்லாஹ் நாளினால் நாம் பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. நம்முடைய வாழ்வு அல்லாஹ் பண்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையாக, ரமலான் முடிந்து இந்த முதலாவது நாளிலிருந்து நம்முடைய பேச்சுகள், நம்முடைய நடத்தைகள், நம்முடைய பண்பாடுகள், நம்முடைய செயல்பாடுகள் அல்லாஹ் விரும்புகிற வகையில்
நாம் அமைத்துக் கொள்வோம். உண்மையாகவே அல்லாஹ்வை அஞ்சி மரணிக்கின்றவர்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை ஆக்கி அருள்வானாக. வாஹ்ரதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.